ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோடில் தமிழ் சினிமாவை கொரோனா வைரஸ் எந்த அளவு பாதிச்சிருக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம். கொரோனா வைரஸ் உலகெங்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா, இட்டாலி, அமெரிக்கா இந்த மாதிரி பல நாடுகளில் பல பேர் வந்து உயிரிழந்து வராங்க. இப்போ வந்து இந்தியா மொத்தம் இந்த மாதிரி ஒரு ஃபியர் பயங்கரமாக கிரியேட் ஆகிருக்கு. அதாவது கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அது மூலமாக நிறைய பேருக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக பல ஸ்டேட் கவர்மெண்ட், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் அப்படின்னு பல ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் உத்தரப்பிரதேஷ், இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஷட் டவுன், அதாவது 16 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஷட் டவுன் அப்படின்னு பல ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்பெஷலி மால்ஸ் அண்ட் ஏதாவது எங்கெல்லாம் பப்ளிக் கேதரிங் இருக்கோ, சினிமா தியேட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த படங்கள்லாம் கடந்த வாரம் வெளியாச்சோ, அதாவது நம்ம சொல்ல வர்றது 13ஆம் தேதி வெளியான படங்கள்லாம் பாருங்க, இன்னைக்கு டோட்டலாக ஷட் டவுன் ஆகி பல தியேட்டர்களில் வந்து படங்கள் வந்து ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்தி படம் தொடங்கி தெலுங்கு படம், மலையாள படம், இப்போ சமீபத்தில் கடந்த வாரம் வெளியான 3 தமிழ் படங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு படம் நல்லா ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு அதை வந்து ஸ்டாப் பண்ணால் எந்த அளவு ஒரு தயாரிப்பாளருக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றது எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. ஏன்னா 2017 இவன் தந்திரன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு ஷட் டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜிஎஸ்டிக்கு எதிராக. அப்போ என்ன ஆச்சுன்னா ஓவர் நைட்டில் 3 நாள் ஓடிட்டு இருந்த படம் வந்து திடீர்னு வந்து தடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த படம் வந்து எவ்வளோ போராட்டம் மத்தியில் வந்தாலும் மிகப்பெரிய லெவலில் நம்மளுக்கு வணிக ரீதியில் வசூல் கிடைக்கல. அது மாதிரி தான் இப்போ 13ஆம் தேதி வெளியான தாராள பிரபு, வால்டர், அசுரகுரு இந்த மாதிரி படங்கள்லாம் சந்திக்க போது. ஏன்னா அவங்களுக்கு பார்ஷியல் ஷட் டவுன் மூலமாக கிட்டத்தட்ட 50% தியேட்டர்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இனிமே எப்படி அதை வந்து ரீகூப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஷட் டவுன் மினிமம் 2-3 வீக்ஸ் இருக்கும். அதனால அதுக்கு பிறகு இந்த படங்கள் வந்து வெளியாகி வசூல் பெறுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஆனால் இந்த ஒரு ஷட் டவுன் வந்து இப்போ அவசியம் தான். ஏன்னா உலகமும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் அதிக லெவலில் கூடினா தான் இந்த மாதிரி வந்து வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது அவசியம் தான். ஆனால் இது தெரியாமல் படம் ரிலீஸ் ஆனது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அதாவது இந்த மாதிரி ஷட் டவுன் வரும் அப்படின்னு தெரியாமல் தயாரிப்பாளர்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக படங்களை ரிலீஸ் பண்ணதா தப்பாக போயிடுச்சு. அதனால தான் இந்த பிரச்சனையை சந்திச்சு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வெளியாக இருந்த ஒரு 7 படங்களும் இதனால் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அவங்க படங்களை. இன்க்ளூடிங் நாங்கள் வந்து ஒரு படம் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற படத்தை வந்து 20ஆம் தேதி வெளியாக போதுன்னு பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த படத்தையும் இப்போ போஸ்ட்போன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக இந்த படங்கள் எப்போ வெளியாகுன்றது இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன் வரப்போது, எப்போ இந்த ஷட் டவுன் வந்து விலகும், அதாவது மக்கள் மத்தியில் இந்த கொரோனா வைரஸ் பற்றிய பீதி வந்து மொத்தமாக விலகினாதான் திருப்பி மக்கள் வந்து திரையரங்க வருவாங்க, அது வரையும் இந்த பீதி தொடர்ந்து இருக்கும், மக்கள் வந்து வரமாட்டாங்க தியேட்டருக்குன்றது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பரவலான பெரியவங்களுடைய கருத்து. ஸோ ஒரு விதத்தில் படங்கள் ரிலீஸ் ஆகிறது மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை சந்திக்க போது. அதே டைம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து வெளிநாடுகளில் தயாரிக்கணும் அப்படின்னு நினச்ச படங்கள்லாம் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து வெளிநாட்டில் எடுக்க வேண்டிய படம், அதே மாதிரி பல படங்கள் கோப்ரா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் ஷூட்டிங் பண்ண வேண்டிய படங்கள்லாம் இப்போ அதை தடைப்பட்டு இப்போ இந்தியாவில் எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலை வந்துடுச்சு. அவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் எடுக்கணும் அப்படின்னாலே இப்போ ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷூட்டிங் எதுவும் பண்ணவானா 19ஆம் தேதியிலேருந்து அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. மும்பையிலும் இந்த மாதிரி வந்து இந்தி படங்களை ஷூட்டிங் பண்ணவானா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 31 மார்ச் வரையும் ஒரு ஷட் டவுன் மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமாவில் பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து முடங்கி போகும், கண்டிப்பாக வந்து திரையரங்களை மக்கள் வரமாட்டாங்க, ஷூட்டிங்கும் நடக்காதுன்றது தான் இப்போ இருக்கிற யதார்த்தமான நிலை. கொரோனா வைரஸ் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய பீதி ஏற்படுத்திருக்க டைமில் வந்து நம்ம வந்து திரையரங்கில் வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா மக்களுடைய ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அதனால வந்து இந்த மாதிரி படங்கள் போஸ்ட்போன் பண்ணுறதும் தடுக்கப்படுறதும் அவசியம் தான். ஆனால் முன்னாடியே அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பேர் அவாய்ட் பண்ணியிருக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. கொரோனா வைரஸ்னால 20ஆம் தேதி வெளியாக இருந்த படங்களும் 27 வர படங்களும் கண்டிப்பாக வெளியாக போகிறது இல்லை. அதனால கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள் வெளியாகிற சுச்சுவேஷன் போஸ்ட்போன் ஆகி இப்போ அவங்கெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. இப்போ இதனால் என்ன ஆகுனா ஒரு பேக்லாக் தமிழ் சினிமாவில் இன்க்ரீஸ் ஆக போகுது. பேக்லாக் அப்படின்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள்லாம் வந்து பெண்டிங்காக நிற்க போகுது. இந்த பெண்டிங்கான படங்களுக்கெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் வாய்ப்பு கிடைக்குமா அது தெரியல. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் பெரிய பெரிய படங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் படம் தொடங்கி சூரரை போட்டு நிறைய படங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. மே 1 பார்த்தீங்கன்னா 3 பெரிய படங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன ஆகும், இவங்கெல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்களா இல்லை வந்து அந்த டேட்டில் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்களான்னு இப்போ வரையும் தெரியல. ஸோ ஒருவேளை வந்து பிடிவாதமாக அவங்க டேட்டில் தான் இருந்தாங்கன்னா இந்த பேக்லாக் இருக்கிற படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு டேட்டே கிடைக்காது, ஏப்ரல் மாதமும் கிடைக்காது, மே மாதமும் கிடைக்காது. இப்போது இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம்
20-27 வெளியாக இந்த படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை தான் போக வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த பீதி தொடர்ந்து இருந்ததுன்னா ஏப்ரல் மாதத்தில் வர இருந்த பெரிய படங்களும் இதனால் போஸ்ட்போன் ஆகும். ஸோ ஒரு சாக்கோ பிளாக் அப்படின்வாங்க, அது மிகப்பெரிய ஒரு டிராஃபிக்கை உருவாக்க போது தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, தெலுங்கு சினிமா, மலையாளம் சினிமா, ஹிந்தி சினிமா, எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியும் இப்போ 2020 மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போது. ஏன்னா மிகப்பெரிய பேக்லாக் உருவாகிட்டு இருக்கு. எப்படின்னா வார வாரம் 4-5 படங்கள் வெளியாகும் போது ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ஒரு ட்ரேட் ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தடையை சந்திக்க போது. அந்த தடையினால இப்போ வந்து எடுத்து ரெடியாகி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுற எல்லா படங்களும் பிளாக் ஆகி நிற்க போது. இந்த படங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. அதாவது ப்ரையாரிட்டி பேசிஸில் எந்தெந்த படங்கள்லாம் எடுத்து சென்சர் ஆகி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்த பிறகு தான் மீதி படங்கள்லாம் வெளியாகணும். ஆனால் இதுக்கு அசோசியேஷன் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு பணியாற்றணும். அதாவது தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தொடங்கி எல்லா கவுன்சிலும் என்ன சொல்லணும்னா ஏற்கனவே ரிலீஸ் டேட் போட்டு வெளியாக இருந்த படங்கள் இப்போ கொரோனா பீதினால் தடுக்கப்படும் போது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அது பிறகு தான் மீதி படங்கள்லாம் வெளியாகணும். நாங்கள் டேட் போட்டுட்டோம் அப்படின்னு அவங்களாம் வந்து அவங்க டேட்டை ஸ்டிக் பண்ணாங்கன்னா இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாருமே என்ன ஒரின்னா 20-27 வெளியாக இருந்த படங்களும் ஏப்ரல் 1-ஆம் தேதி மேலே வெளியாக இருந்த படங்களுக்கெல்லாம் என்ன ஒரின்னா எங்களுக்கு டேட் கிடைக்குமா கிடைக்காதா. ஏன்னா நாங்கள் டேட் கிடைக்கிற நம்பிக்கையில் தான் இந்த டேட்லாம் போட்டு எங்களோட ப்ரொமோஷனுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அது பிறகு நம்ம எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரி எல்லா தயாரிப்பாளர் மத்தியில் இருக்கு. தயாரிப்பாளர்கள் என்னுடைய கோரிக்கை என்னன்னா ஏற்கனவே ரிலீஸ்க்காக பிளான் பண்ண படங்களுக்கு முதல்ல வழிவிடுங்க. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்க உங்கள் படங்களை அடுத்தடுத்து கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கணும். அதாவது எல்லோருக்கும் இந்த வழி காட்டணும், எல்லாரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் வேணும். நம்ம மட்டுமே எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்காம ஏற்கனவே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண தயாரிப்பாளர்களை வழி விட்டுட்டு அவங்க ரிலீஸ் பண்ண பிறகு மற்றவங்கெல்லாம் பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா தமிழ் சினிமா பெட்டராக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சஃபர் ஆவாங்க. ஒரு 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கட்டிட்டு இருக்கணும். அவங்களுக்கு வழி விட்ட பிறகு பெரிய படங்கள் எப்போ வந்தாலும் வெற்றி தான். ஏன்னா ஒரு பெரிய நடிகை நடித்த படம் என்னைக்கு வந்தாலும் வந்து அதுக்கான ஓப்பனிங் இருக்குது. இந்த தேதி தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சின்ன படங்களுக்கு இதை விட்டால் வழியே இல்லை. ஸோ இது நடக்குமா நடக்காதா கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கொரோனா வைரஸ் பீதி தொடர்ந்துட்டு பல படங்கள் தடைப்பட்டிருக்கு. இந்த சுச்சுவேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பல தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க படங்களை தொடங்கணும் அப்படின்ற பிளானிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே செய்தி என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி படங்களை தொடங்க. ஏன்னா ஏற்கனவே மிகப்பெரிய பேக்லாக் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உடனே ஒரு படம் தொடங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பொறுமையாக உங்கள் படங்களை ஆரம்பித்து அடுத்த கட்டம் போங்க. ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு பேக்லாகில் தான் வந்து நிற்பீங்க. இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்ச நேரம் கழித்து இந்த பீதியெல்லாம் ஓய்ந்த பிறகு, அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, எல்லாரும் மக்களும் வந்து நார்மலாக வாழ ஆரம்பித்த பிறகு நம்ம படங்களை தொடங்கினோம்னா நம்முடைய காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா இப்போ ஆரம்பித்து நீங்கள் நடுவில் தடைபடுற பதில் எல்லா தடைகளும் விலகின பிறகு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எந்த பிரச்சனை இல்லாமல் உங்கள் படம் முடியும். மக்களுடைய நலன் தான் முக்கியம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து அவசரமே பட முடியாது. மக்கள் மத்தியில் எந்த பிரச்சனை ஏற்படாத சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம படங்களை வெளியிடணும், பிளான் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்தியா முழுத்தும் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஸ்டெப் வந்து கண்டிப்பாக தேவை. என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த நோய் வராமல் இருக்கணும்னா மக்கள்லாம் ஒன்றா இருக்கக்கூடாது. அதாவது ஒரே இடத்துல 1000 பேர் கூடி இருக்கக்கூடாதுன்றதான் முதல் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலி சொல்கிறாங்க. அதனால தான் மேரேஜஸும் சரி பப்ளிக் கேதரிங்கும் சரி குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல. ஸோ இதை உணர்ந்துக்கிட்டு நம்ம வந்து எல்லாருமே சினிமா மட்டும் பாதிக்குதுன்னு சொல்லாமல் நம்ம உலகம் ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் பாதிச்சுட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் சினிமாவை வந்து நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான், மக்கள் தான் ப்ரியாரிட்டி. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எல்லாரும் இதை உணர்ந்துட்டு சினிமாவை அவசரமாக ரிலீஸ் பண்ணணும் இல்லை எடுக்கணும்னு நினைக்காம இந்த காலகட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து ஓரளவு மீண்டு வர முடியும். உலகமெங்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிச்சுட்டு வர இந்த கொரோனா வைரஸ் விலகி மக்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். இந்தியாவில் பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடாது. மக்கள்லாம் திரும்பி அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் விரைவிலே வரணும். அது மூலமாக ஒரு நல்ல சூழ்நிலை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகெங்கும் உருவாகணுன்றதை இந்த டைமில் நம்ம எல்லோரும் பிரார்த்திப்போம். கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால எந்த அளவு வந்து இந்தியன் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சு வருது அப்படின்றத பற்றி இந்த எபிசோடில் பேசணும். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்.